இந்த வீடியோவுல வெறும் 5000 ரூபாய் கட்டனாலே வண்டி குடுக்குற அளவுக்கு வண்டி எடுத்து வந்திருக்கோம். 5000 ரூபாய் 5000 ரூபாய் போடுங்க. வெறும் 5000 ரூபாய் போடுங்க. இத நான் பேச்சுக்கு சொல்லல. உண்மையா செஞ்சு காட்றேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 10000 ரூபாய் கட்டனா நான் வண்டி கொடுப்பேனே. அந்த 10000 ரூபாய் இல்லாம நான் வண்டி கொடுத்துட்டிருக்கேன். இந்த வண்டியுமே பாத்துருமே இன்ஜின் செக் பண்ணி பார்க்கலாம். பாடி லைன் பார்க்கலாம். இன்டீரியர் பார்க்கலாம். எதுலயுமே ஒரு சின்ன குறை கூட இருக்காதுங்க உங்களுக்கு. ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டுருக்காங்க. உங்களுக்கு ஹீட் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராம இருக்கு இந்த கவர்ல. பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி. நீங்க மத்த கோட் பண்ற பிரைஸை காட்டிலும் நம்ம கோட் பண்றது எப்பவுமே ரொம்ப ரீசனபிளா தான் இருக்கும். இது நெகோஷியபிள் பிரைஸ் தாங்க. நீங்க நேர்ல வாங்க, முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டான பிரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு 10000 ரூபாய் முன்பணம் கேட்டீங்க, லோன் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம சப்ஸ்கிரைபருங்க. ரொம்ப சிரமப்பட்டுதான் இந்த வண்டியை கொண்டு வந்திருக்குதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கோலா ராபிட் நம்ம போடவே கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே எடுத்துட்டு வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்த வண்டிங்க இது. நம்ம சொல்ல போனா டாடா வண்டியே இன்னைக்கு ரொம்ப ரேரா தான் கிடைக்குதுங்க. கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேர் கேட்கறாங்க நம்ம டாடா வண்டி கொண்டு வர முடியல. இருந்தாலே கொண்டு வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. இதுல ஒரு சில சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ரேட் அதிகம்னு போடுறாங்க நம்ம கமெண்ட்ஸ்ல. அந்த சப்ஸ்கிரைபர் நான் இப்போ சவால் விட்டு சொல்றேங்க, நான் கொடுக்குற விலைக்கு நீங்க ஒரு இடத்துல போய் வண்டியை வாங்கிட்டு வந்து காட்டுங்க. உங்களுக்கு அந்த நீங்க எடுத்துட்டு வர விலையில இருந்து இன்னும் 10000 நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் எந்த வண்டியா இருந்தாலும். ஹலோ கைஸ், நான் உங்கள் திருப்பூர் வாக்கர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நம்ம அண்ணா இருக்காரு. எங்கே இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜேகேஆர் கார் கன்சல்டன்ட் இருக்கோம். இன்னைக்கு பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 வண்டி பார்க்க போகிறோம். 6 வண்டி என்னென்ன வண்டி சொல்லுமா டீட்டெயிலாக சொல்ல பார்த்துடலாம். அது போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான வண்டியில் ஒரு வண்டி வச்சுருக்காங்க. அது என்ன வண்டி சொல்லி நம்ம வீடியோக்களை பார்த்துடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். யாரெல்லாம் நம்ம வீடியோக்கு புதுசாக வந்துருக்கீங்களோ அவங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயிலுக்கு நம்ம அண்ணா கேட்கலாம். ஹலோண்ணா. அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கும். லாஸ்ட் வீடியோ எப்படி இருந்ததுங்க? லாஸ்ட் வீடியோ நல்லா இருந்தது. சூப்பருங்க. லாஸ்ட் வீடியோவில் நம்ம வண்டி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தோம். நம்ம கஸ்டமர் நிறைய கேட்டிருந்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ அவைலபிளாக வச்சிருக்கோம். ஓகே, இந்த வீடியோவில் எத்தனை வண்டி பார்க்கலாம் நம்ம? இந்த வீடியோவில் ஒரு 6 வண்டி பார்க்கலாம். 6 வண்டி கண்டிப்பாக 6 வண்டி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 60 வண்டி நிப்பாட்டி வச்சிருக்கீங்களே. போன வீடியோவுக்கு நீங்க பார்த்த வண்டிக்கு இப்பக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 30 வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 30 வண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க. போன வீடியோல ஒரு 40 வண்டி காட்டியிருந்தோம், அதுல ஒரு 15 வண்டி சேல் பண்ணிட்டோம். ஒரு 10 வண்டி அட்வான்ஸ்ல இருக்குது. அது போக எக்ஸ்ட்ராவா இப்ப ஒரு 30 வண்டி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. அவங்க கேட்டதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரையும் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோவில் வெறும் 5000 ரூபாய் கட்டினாலே வண்டி கொடுக்குற அளவுக்கு வண்டி எடுத்துட்டு வந்துருக்கோம். 5000 ரூபாய் 5000 ரூபாய் போதுங்க. வெறும் 5000 ரூபாய் போதுங்க. இதை நான் பேச்சுக்கு சொல்லல, உண்மையாக செஞ்சு காட்டுறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 10000 ரூபாய் கட்டினா நான் வண்டி கொடுப்பேன். அந்த 10000 ரூபாய் இல்லாமல் நான் வண்டி கொடுத்துட்டு இருக்கேங்க. அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த 10000 ரூபாய் அவங்க கையில் மறுபடியும் ரீஃபண்ட் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் லோன் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நான் வார்த்தைக்காக சொல்ல, நான் உண்மையில செஞ்சிருக்கேன். அதே மாதிரி இந்த வண்டிக்கு சொல்றேன், 5000 ரூபாய் தான் முன்பணம் கேட்குறேன். வெறும் 5000 ரூபாய் 5000 ரூபா இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க. அது என்ன வண்டின்னு சொல்லும்போது நானும் ஒன்றும் வண்டியை பார்க்கல. கண்டிப்பாக நம்ம வீடியோக்களை பார்க்கலாம். பைக் டு கார் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் அப்படியே இருக்கலாம். நம்ம பைக் டு கார் எக்ஸ்சேஞ்சு கொடுத்து எப்போ இப்போ கன்யூ பண்ணிட்டு தான் இருக்கோம். தாராளமாக நம்ம கஸ்டமர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி ஃபியூல் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் வேணுன்றவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் பைக் எந்த மாடலாக இருந்தாலும் சரி கொண்டு வாங்க, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு கார் இருக்கும், அதை விற்கிறதுக்கு நீங்கள் ஆள் தேடிட்டு இருப்பீங்க. நீங்கள் எங்கேயும் தேட வேணாம், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க போது, நானே வந்து உங்களை விசிட் பண்ணி வண்டியை பார்த்துட்டு ஒரு பெஸ்டான ப்ரைஸ் கொடுத்துட்டு வண்டியை எடுத்து வந்துக்கிறோம். அப்படி இல்லைங்க, எனக்கு நான் பார்க்கிங் சேல் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கிங் சேல் போடலாம். அதுக்கு எந்த வித மறைமுக கட்டணமும் கிடையாதுங்க, எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வாங்குறது இல்லை. நீங்கள் தாராளமாக எங்கிட்ட பார்க்கிங் சேல் போட்டு வண்டியை சேல் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நீ வீடு ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். முக்கியமாக அந்த 5000 ரூபா வண்டி என்ன வண்டின்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது மாருதி பலினோங்க, 2006 மாடல். பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு, பெட்ரோல் ஓட்டிக்கலாம், நீங்க எல்பிஜியில ஓட்டிக்கலாம். பாடி லைன் பார்க்கலாம். 2006 மாடலா இருந்தாலே 2015க்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அதே குவாலிட்டியில வண்டி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, பாடி லைன் லைவா பார்க்கலாம். ஒரு ஸ்கிராச்சஸ் டென்ட் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப தெளிவா இருக்கும். ஓகே, டயர் ரெண்டு டயர் புது டயருங்க, ரெண்டு டயர் ஆவரேஜா இருக்கு. வண்டி இருக்கிற கஸ்டமர் ரெண்டு டயர் மட்டும் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, வண்டியில என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லியே கொடுத்துடலாங்க. மற்ற கன்சல்டிங் மாதிரி எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வரும்போது டயர் இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காது. இன்டீரியர் பார்க்கலாம். சீட்ல பூஸ்ங்களா? சீட் கவர் பழசு தாங்க, இருந்தாலும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, கிளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்டீரியர் பார்க்கலாம். இந்த வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே வந்துருங்க. மியூசிக் சிஸ்டம் வந்துடும். ஓகே, ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க வண்டியை.
இந்த வண்டியுமே பார்த்துருப்பீங்க, இன்ஜின் செக் பண்ணி பார்க்கலாம், பாடி லைன் பார்க்கலாம், இன்டீரியர் பார்க்கலாம், எதுலேயுமே ஒரு சின்ன குறை கூட இருக்காதுங்க உங்களுக்கு. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் பார்த்தீங்கன்னா 2006 மாடல் ரெண்டு ஓனரில் இருக்குதுங்க, ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுங்க. 110,000 கோட் பண்ணுறோமே அதுவுமே வந்து ஃபிக்ஸட் இல்லைங்க, நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு இதுக்கு ஒரு 70,000 லோன் வாங்கி கொடுக்கலாங்க. 70,000 ஓகே. டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் வண்டியில் இருக்காது. பெட்ரோல் டீசலுங்களா? பெட்ரோல் பிளஸ் எல்பிஜிங்க, ரெண்டுமே ரெண்டுமே இருக்குதுங்க. லோக்கல் நம்பருங்க, கோயம்புத்தூர் நம்பருங்க. இன்டீரியர் பார்க்கலாம், ஃபேப்ரிக் சீட் கவர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு ஹீட்டு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கு இந்த கவரில். ஓ, வண்டி ரொம்ப நீட்டாகவே மெயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துடும். ஓகே. இன்டீரியர் ரொம்ப தெளிவாக இருக்கும், பாடி லைன், இன்டீரியர், இன்ஜின் எல்லாமே பக்கா தெளிவாக இருக்குது. டயர் கண்டிஷன் எல்லாமே நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்கு. 2009 மாடலுங்க வேகனார், பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி. நீங்கள் மற்ற கோட் பண்ணுற ப்ரைஸை காட்டிலும் நம்ம கோட் பண்ணுறது எப்பவுமே ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். 219,000 தான் கோட் பண்ணுறாங்க. ஓகே. 2009 பெட்ரோல் பிளஸ் எல்பிஜி வேகனார், டிமாண்டரில் இருக்கிற வெஹிக்கிள்ங்க இது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க வேகனார். நம்ம இது கோட் பண்ணுற ப்ரைஸ் ரொம்ப ரீசனாக கோட் பண்ணிக்க, ஃபிக்ஸடு கிடையாதுங்க, அதுவுமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். நம்ம கொடுக்குற எல்லா ஆஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு லோன்னு போயிட்டீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் வரைக்கும், 1.5 லேருந்து ஒரு 1.75 வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்குது ஹோண்டா அமேஸுங்க, 2013 மாடல். ஓகே. பாடி லைன் லைவாக பார்க்கலாம், நல்ல குவாலிட்டியில் இருக்கும் பாடி லைன். ஓகே, பக்கா தெளிவாக இருக்கும். நீங்கள் பாடி லைன் லைவாக பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே பாருங்கள். டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது வண்டியில், ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நாலுமே புது டயர் தான் இருக்குங்க. ஓகே. டீசலா பெட்ரோலுங்களா? இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட். பெட்ரோல் வேரியண்ட், பெட்ரோல் வேரியண்ட். ஓகே. டயர் கண்டிஷன் பார்க்கலாம், புது டயர் தான் போட்டிருக்கு. இன்டீரியர் பார்க்கலாங்க, ரொம்பவே நீட்டாக இருக்கும். சூப்பராக ரொம்ப க்ளீனாகவும் இருக்குது, நீட்டாகவும் இருக்குது. இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வந்துடும். சென்ட்ரல் லாக், ரிமோட் லாக் வந்துடும். ஓகே. வண்டி நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ குவாலிட்டி இருக்குதுன்னு. 2013 மாடல் பெட்ரோல் வேரியண்ட்டுங்க, ரெண்டு ஓனரில் இருக்குது. இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380,000 தான் கோட் பண்ணுதுங்க. ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுங்க, மார்க்கெட்டில் 4.5 வரையும் போயிட்டுருக்கு. 380,000 தான் கோட் பண்ணுதுங்க, அதுவுமே ஃபிக்ஸட் இல்லை, இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் தாங்க. நீங்கள் நேரில் வாங்க, முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு 10,000 முன் பணம் கேட்டீங்க லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இதில் 10,000 கேட்டீங்க லோன் பண்ணி கொடுத்துடலாம் மீதி அமௌண்ட்டுக்கு. ஓகே. இதுக்கு நம்ம கொடுக்குற ஆஃபர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கஸ்டமர் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுறத விட நேரில் வந்தீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட ஒரு 60 வண்டி இப்போதைக்கு நம்ம இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி கொண்டு வந்திருக்கோம். நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒரு 60 வண்டி ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கோம். நேரில் வரவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கு ஸ்குவாடா ரேபிட்டுங்க, 2013 மாடல். நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபருங்க, ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வண்டியை கொண்டு வந்திருக்குதுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்குவாடா ரேபிட் நம்ம போடவே கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓ, ஃபஸ்ட் வண்டி லைன் பார்க்கலாம். ஃபஸ்ட் வண்டி ரேபிட், ரேபிட் தான் ஃபஸ்ட் வண்டிங்க. ஓகே. பாடி லைன் நீங்கள் நேராக பார்க்கலாம். நான் சொல்கிற மாதிரி இதுவுமே 100% குவாலிட்டியில் தான் இருக்கும். ஓகே. ரீப்ளேஸு, டச் அப் அந்த மாதிரி எதுவும் இருக்காது வண்டியில். டயர் 4 டயர் புது டயருங்க. ஓகே. ஜஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும் டயர் போட்டு, அலாய் வீல் வந்துடுது. இன்டீரியர் பார்க்கலாங்க, ரொம்பவே நீட்டாக இருக்கும், பக்காவான மெயின்டெனஸுங்க வண்டி. ஒரு விஐபி கஸ்டமர் வச்சுருந்த வண்டிங்க, ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு. விஐபி கஸ்டமர், விஐபி கஸ்டமர் இருங்க. வண்டி விஐபி மாதிரி தான் இருக்குது, வண்டி அந்த அளவுக்கு ஜெனியூனாக இருக்குங்க. இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடுங்க. ஓகே.
பாடி லைன் பார்த்துருக்கலாம், டயர் கண்டிஷனும் பார்த்துருக்கலாம் வீடியோவில். 2013 மாடல், ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸுங்க. 13 மாடல் சிங்கிள் ஓனர், மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.25 வரையும் போயிட்டு இருக்குது. ஓகே, நம்ம அவ்வளோலாம் கேட்குறது இல்லைங்க. 4,26,000 தான் கேட்குறோம். மார்க்கெட் ரேட்டை விட ஆல்ரெடி 30-40 கம்மியாக தான் கேட்டுருக்குறோம். கேட்குற ரேட்டுமே ஃபிக்ஸடு கிடையாதுங்க, அதுவும் நெகஷியபிள் ப்ரைஸ் தான். இதுக்கு 10,000 முன்பணம் கட்டுங்க, இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துட்றேன். 10,000 கட்டுங்க. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ஓகே, இதுக்கு நம்ம ஆஃபர் எல்லாம் கொடுத்துடலாங்க. நம்ம கஸ்டமர் வண்டி எடுக்கிறவங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் வரவங்களுக்கு நம்ம சொல்ற ஆஃபர் எப்பவுமே உண்டுங்க. இப்போவும் கிடையாது, எப்பவுமே உண்டு. நீங்க அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ நீங்க பார்த்துக்கு டாடா டிகோருங்க, 2017 மாடலுங்க. பாடி லைன் பார்க்கலாம். இந்த வண்டி நீங்க பார்க்கலாம், பம்பர் லாக் மட்டும் கட்டா இருக்கு, அது வண்டி எடுக்கிறப்ப நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, மற்றபடி பாடி லைன்ல நீங்க லைவா பார்க்கலாம், ரொம்பவே நீட்டாக இருக்கும். எந்த ரீப்ளேஸோ டச் அப் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது வண்டியில். ஓகே, டீசல் பெட்ரோல் அது இது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க. பெட்ரோல் வேரியண்ட், பெட்ரோல் எக்ஸட் ஆப்ஷனல் வேரியண்ட்டுங்க. பாடி லைன் பார்க்கலாம், அலாய் வீல் வந்துடும் இன்பில்டா. டயர் கண்டிஷன்லாம் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கு. இன்டீரியர் பார்க்கலாம், ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஓகே, நல்ல கண்டிஷனில் இருக்க மாட்டேங்க. நல்ல கண்டிஷனில் இருக்கு வண்டி. இன்னும் வாட்டர் வாஷ் பண்ணல, அதனால கொஞ்சம் உங்களுக்கு டஸ்ட்டாக தெரியும். ரெண்டாவது நம்ம ரோட் பேஸ் இருக்கிறதுனால எல்லா வண்டியுமே கொஞ்சம் டஸ்ட் அடிச்ச மாதிரி தான் தெரியும். நீங்கள் வண்டி எடுக்கிறப்ப க்ளீன் பண்ணி கொடுத்துடலாம். இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டாப் எண்ட் வேரியண்ட்டுங்க இது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏசி, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வந்துடும். மிரருமே அட்ஜஸ்ட்மெண்ட், மிரர் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்துடுங்க. ஓகே, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்த வண்டிங்க இது. நம்ம சொல்ல போனால் டாடா வண்டியே இன்னைக்கு ரொம்ப ரேராக தான் கிடைக்குதுங்க. கிடைக்க மாட்டேங்குது, நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம டாடா வண்டி கொண்டு வர முடியல. இருந்தாலே கொண்டு வந்திருக்கோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. 2017 மாடல் சிங்கிள் ஓனருங்க, மார்க்கெட்டில் 5.5 வரையும் போயிட்டுருக்கு. நம்ம அவ்வளோ கோட் பண்ணலைங்க, வெறும் 5.25 தான் கோட் பண்ணுறோம். அதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க, நெகசோல் பிரைஸ் தான். இந்த வண்டிக்கு இன்னொரு ஸ்பெஷலாக ஆஃபர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 5,000 முன்பணம் கட்டுங்க. 5,000 இதுக்கு நம்ம கொடுக்குற ஆஃபர் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டூ வீலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்ல ஃபியூல் ஆஃபர் வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். எல்லாமே பெஸ்டான பிரைஸா இருக்கும், பெஸ்டான ரேட்டாவும் இருக்கும். கஸ்டமர் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்க. இப்போ நீங்க பாத்துருக்கு ஹுண்டாய் i10ங்க, 2009 மாடல். பாடி லைன் நீங்க லைவா பாக்கலாம். நம்ம எல்லா வண்டிக்கும் சொல்ற மாதிரி அந்த வண்டிக்கு சொல்றேங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வண்டி குவாலிட்டி இருக்கும். பாடி லைன் லைவா பாருங்க, டென்ட் ஸ்க்ராச்சஸ் ரீப்ளேஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஓகே, மார்க்கெட்டில் i10 கிடைக்கிறதுமே இன்றைக்கி கொஞ்சம் ரேரு தாங்க. அது குவாலிட்டியான வண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. 4 டயரும் புது டயருங்களா? 4 டயர் புது ஆப் கண்டிஷனில் இருக்குங்க. ஓகே, நம்ம சும்மா பேருக்கு புது டயர்னு சொல்லிட்டு வரும்போது கம்மியாக இருந்ததுன்னா அப்போ கஸ்டமர் நம்மளை திருப்பி கேட்பாங்க, அதனால் உண்மையாக சொல்லிடுவோம். ஓகே, பார்க்க புது டயர் மாதிரி தெரியுது. புது டயர் மாதிரி வாட்டர் வாஷ் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு புது டயர் மாதிரி தெரியுங்க. மற்ற கன்சல்டிங் சொல்கிற மாதிரி பொய்யா சொல்லிட்டு இருக்க வேண்டாம். முடிஞ்ச அளவு கஸ்டமருக்கு உண்மையாக என்ன இருக்கோ அதை சொல்லுவோம். ஓகே, இன்டீரியர் பார்த்துக்கலாம், ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஒரு பக்கம் கிழிஞ்சி சீட்டை வச்சுட்டு தெளிவாக இருக்கலாம் சொல்ல மாட்டேங்க, தெளிவாக இருந்தால் மட்டும்தான் தெளிவாக இருக்குன்னு சொல்லுவேன். வண்டியில் என்ன இருக்கோ அதை நேரடியாக, வண்டியில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுவோம். இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி வந்துடும், மியூசிக் சிஸ்டம் வந்துடும். இந்த வண்டியுமே பாருங்கள், பாடி, இன்டீரியர், டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கும். இன்ஜின் வரைக்கும் எதுவுமே நீங்கள் குறை சொல்கிற மாதிரி இருக்கு. 2009 ரெண்டு ஓனரில் இருக்குதுங்க, i10 மார்க்கெட்டில் கொஞ்சம் ரேராக குடி கிடைக்கக்கூட வண்டி தான். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2,20,000 தான் கோட் பண்ணுதுங்க. 2,20,000 தான் வரும் மார்க்கெட்டில், 2.5 வரையும் கேட்டுருக்குறாங்க. நம்ம மார்க்கெட் ரேட்லேருந்து எப்போவுமே கம்மியாக தான் கேட்டிருக்கோம். நிறைய இப்போ நம்ம ஒரு சில சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம்னு போடுறாங்க நம்ம கமெண்ட்ஸில். அந்த சப்ஸ்கிரைபருக்கு நான் இப்போ சவால் விட்டு சொல்கிறேங்க, நான் கொடுக்குற விலைக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் வண்டியை வாங்கிட்டு வந்து காட்டுங்க. உங்களுக்கு அந்த நீங்கள் எடுத்துகிட்டு வர விலையிலேருந்து இன்னும் 10,000 நான் கம்மி பண்ணி கொடுக்குறேன் எந்த வண்டியாக இருந்தாலும். சவாலாவே சொல்றேங்க, நான் கொடுக்கற ரேட்ல இருந்து நீங்க போய் நான் ஒரு பக்கம் கம்மியா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டு வண்டியை கம்பேர் பண்ணி பாருங்க, நான் கொடுக்கற குவாலிட்டிக்கு அந்த வண்டி இருக்குதான்னு பாருங்க.
நீங்க எடுத்துட்டு போய் 50,000 செலவு பண்றதுக்கும் வெறும் பெட்ரோல் மட்டும் போட்டு ஓட்ட போற வண்டிக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. நீங்க நாலு இடத்துல கம்பேர் பண்ணிட்டு வந்து வண்டி எடுங்க. நீங்க உட்கார்ந்த இடத்துல பேசிட்டு போயிடலாம், ஃபீல்டுக்குள்ள இறங்கி அதை டெஸ்ட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விஷயம் புரியும். வாய் நிறைய பொய் சொல்றவனுக்கும் இருக்கிறத சொல்றவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நான் எல்லா கஸ்டமருக்கும் தெளிவா சொல்றத நீ நின்ன இடத்துல வெறும் வீடியோவை பார்த்துக்கிட்டு பேச வேண்டாம், லைவா வந்து விசிட் பண்ணி பாருங்க. யார் என்ன குவாலிட்டியில வண்டி கொடுக்குறாங்க விசிட் பண்ணி பாருங்க, வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டு பேசிக்கலாங்க. நீங்க அவன் கொடுக்கறத விட நான் வண்டி உங்களுக்கு 10,000 ரேட்டு கம்மியாக கொடுக்குறேன். இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் வாங்கி கொடுக்கலாம், 1.5 லிருந்து ஒரு 1.70 வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு நம்ம கொடுக்குற ஆஃபர் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். நேரில் விசிட் பண்ணுங்க, ஒரு பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துறேன்.